Fahrschule und Deutsch Lernen. German Moli Katukal Vadakana, Yurvati Rav the Kanuli, Yindra Yidanam, Führerschein, Katukal Vadakana, Mupatir and Sotkale Park Erkin Rome, Padinar Vinachutkal, Padinar Pechutkal, Nan, Ungal, Anbunepan, Sina, S.Shivavinoban. Yindra Yidanam, Mudalil, Führerschein and Ral Yen. நாம் அனைவரும் ஃபீரோஷைன் ஃபீரோஷைன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா, அதனுடைய சரியான உச்சரிப்பு ஃபியூரர் ஷைன். ஃபியூரர் என்றால் ஓட்டுனர், நடத்துனர், ஓட்டுனர் என்கின்ற அர்த்தத்தில் இருக்கின்றது. ஃபியூரர் ஷைன், ஷைன் என்றால் அடையாள அட்டை, ஓட்டுனர் அடையாள அட்டை என்பதுதான் ஃபியூரர் ஷைனுடைய அர்த்தமாக இருக்கின்றது. ஃபியூரர் ஷைன் கற்றுக்கொள்வதற்கு முதலில் 16 வினைச்சொற்களை பார்ப்போம். இந்த வினைச்சொற்கள் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. எப்படி என்றால், ஃபாரன், ஃபாரன் என்பது உங்களுக்கு பலமுறை நானே சொல்லி இருக்கின்றேன், நன்றாக தெரிந்த ஒரு வினைச்சொல். ஓட்டுதல் அல்லது செலுத்துதல், வாகனம் ஓட்டுதல் அல்லது பயணித்தல் என்கின்ற அர்த்தத்தில் இருக்கின்றது ஃபாரன். இந்த ஃபாரன் என்கின்ற வினைச்சொல் இது பொது வினைச்சொல், இன்ஃபினிட்டிவ் வேர்ப் ஆக இருக்கின்றது. இந்த பொது வினைச்சொல் ஒவ்வொரு எழுவாய்க்கேற்றால் போல் ஒவ்வொரு முறையாக மாறுகின்றது. எப்படி என்றால், வருதல் என்பது தமிழில் பார்த்தீர்கள் வருதல் குமன் என்று ஜெர்மன் மொழியில் கூறுவார்கள். இதையே நான் என்று கூறும் பொழுது நான் வருகின்றேன், நீ வருகின்றாய், அவன் வருகின்றான், இவ்வாறு மாறுகின்றது அல்லவா. அதற்கான ஜெர்மன் மொழியிலும் அதற்கான மாற்றங்கள் இருக்கின்றது. எழுவாய்க்கு ஏற்றால் போல் ஒவ்வொரு வினைச்சொல்லும் மாறுகின்றது. அது எவ்வாறு மாறும் என்று தனியாக ஒரு காணொளி செய்திருக்கின்றேன், அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கின்றேன், சென்று பார்த்துவிட்டு வாருங்கள். அது மட்டுமில்லாமல் இன்றைய தினம் வருகின்ற இந்த 15-16 வினைச்சொற்களுக்கும் நீங்கள் ஒரு கொப்பியை எடுத்து இந்த எழுவாய்க்கு ஏற்றால் போல் ஒவ்வொரு வினைச்சொற்களும் எவ்வாறு மாறும் என்பதை எழுத வேண்டும். ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கின்றது. அந்த வினைச்சொற்களுக்கு பொதுவான மாற்றம் என்று ஒன்று இருக்கின்றது, அதே நேரத்தில் விதிவிலக்கான மாற்றம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த விதிவிலக்கான மாற்றம், எந்தெந்த சொற்களுக்கு விதிவிலக்கான மாற்றம் எதற்காக ஏற்படுகின்றது என்கின்ற ஒரு விதிமுறை இருக்கின்றது. அதையும் நான் இன்னொரு காணொலியில் உங்களுக்காக செய்ய தயாராக இருக்கின்றேன். நீங்கள் செய்ய வேண்டிய வீட்டு பாடம் என்னவென்றால், கூகுளுக்கு சென்று tamildic.com என்று தேடுங்கள். இந்த வெப்சைட்டுக்கு சென்றீர்கள் என்றால், முதலாவதாக வருகின்ற இந்த வெப்சைட்டுக்கு சென்றீர்கள் என்றால், ஜெர்மன் மொழியை இலவசமாக கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் ஆங்கிலம், தமிழ் மற்றும் கணனி என்று அனைத்தையுமே ஒரே இடத்தில் இலவசமாக கற்றுக்கொள்வதற்கும் மற்றும் தமிழ் விளையாட்டுகள் மூலமாக தமிழை கற்றுக்கொள்வதற்குமான ஒரு பயனுள்ள வெப்சைட்டாக இந்த வெப்சைட் அமைந்திருக்கின்றது. சென்று பாருங்கள், படியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், பயனடையுங்கள் என்று கூறிக்கொண்டு வாருங்கள். மீண்டும் வீடியோவுக்கு செல்வோம். நீங்கள் செய்ய வேண்டிய வீட்டு பாடம் என்னவென்றால், இந்த 16 சொற்களுக்கும் நீங்கள் எழுவாய்க்கு ஏற்றால் போல் எவ்வாறு மாறுகின்றது என்பதை இந்த ஆப்பில் சென்று, இந்த ஆப் அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கின்றேன், அங்கு சென்று ஒரு வினைச்சொல்லையோ ஒரு பேச்சொல்லையோ டைப் பண்ணினீர்கள் என்றால், பேச்சொல்லாக இருந்தால் அதனுடைய ஆர்டிக்கிள் வரும். உதாரணத்திற்கு ஃபியூரர்ஷைன், இது மஸ்குலினா, ஃபெமிலினா அல்லது நோய்ட்ராலா என்பதை பார்ப்பதற்கு இங்கு சென்று ஃபியூரர்ஷைன் என்று டைப் பண்ணினீர்கள் என்றால் பாருங்கள், கிளிக் பண்ணியவுடன் எம் என்று இருக்கின்றது, மஸ்குலின், தேர் ஃபியூரர்ஷைன், அதற்கான டீடைல்ஸ், அது எவ்வாறு எல்லாம் மாறுகின்றது, அதனுடைய அர்த்தம் என்ன, அது எவ்வாறு உச்சரிக்கப்படுகின்றது என்கின்ற அனைத்தும் அங்கே இருக்கின்றது. அதே போன்று ஒரு வினைச்சொல்லாக இருந்தால், உதாரணத்துக்கு நாம் ஃபாரனை எடுத்துக்கொள்வோம், ஃபாரன் என்பதை அங்கு டைப் பண்ணினீர்கள் என்றால் அது வினைச்சொல் எழுவாயோடு எவ்வாறு மாற்றமடைகின்றது என்பதை முழுமையாக ஃப்ளெக்சியோன் என்றிருக்கின்ற அந்த இடத்துக்குள் சென்றிருக்கின்றால், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வாறு மாற்றம் அடைகின்றது என்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வீட்டு பாடம் ஒவ்வொரு வினைச்சொற்களுக்கும் நிகழ்காலத்தில் எவ்வாறு மாற்றம் அடைகின்றது என்பதை இந்த இடத்தில் இவ்வாறு சென்று நீங்கள் பார்த்து அதை எழுதி நீங்கள் அதை போட்டோ எடுத்து ஹேஷ்டாக் வினோதத்தோணி என்கின்ற ஹேஷ்டாக்கில் உங்களுடைய சமூக வலைத்தளத்தில், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் அல்லது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அல்லது ட்விட்டராக இருக்கட்டும், நீங்கள் எந்த சமூக வலைத்தளத்தில் இருந்தாலும் வினோதத்தோணி என்கின்ற அந்த ஹேஷ்டாக்கை பயன்படுத்தி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய வீட்டு பாடத்தை பார்ப்பதற்கு ஆவலாக காத்திருக்கின்றேன். இரண்டாவது வினைச்சொல்லை பார்ப்போம். பார்க்கன், பார்க்கன் என்ன, ஃபாரன் என்றால் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் பயணித்தல், பார்க்கன் என்றால் ஒரு இடத்தில் தரித்து நிப்பாட்டுதல், காரை பாதுகாப்பான தரிப்பிடம் ஒன்றாக பார்த்து அந்த இடத்தில் தரித்து நிப்பாட்டிவிட்டு இறங்கிச் செல்லுதல், அதைத்தான் பார்க்கன் பண்ணுவது என்று கூறுவார்கள். அதே போன்று ஸ்டொப்பன் என்று இருக்கின்றது. ஸ்டொப்பன் என்றால் நிப்பாட்டுதல், கார் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் உடனடியாக நிப்பாட்டுகின்றீர்கள் என்றால் அதை ஸ்டாப் என்று கூறுவார்கள். அவ்வாறு நிப்பாட்ட வேண்டும் என்றால் பிரம்சன் பண்ண வேண்டும். பிரம்சன் என்றால் பிரேக் அடித்தல், பிரேக் அடித்தவுடன் தான் உங்களால் ஸ்டாப் பண்ண முடியும். பிரம்சன், பிரேக் அடித்தல், ஸ்டாப் நிப்பாட்டுதல். ஹால்டன், ஹால்டன் என்றால் என்ன, சிறிது நேரம் நிப்பாட்டி. பார்க்கனும் ஹால்டனும் ஒன்றே போன்றுதான்,
பார்க்கன் என்பது சரியான இடத்தில் பார்க் பண்ணி வைத்துவிட்டு நிரந்தரமாக இறங்கிச் செல்வது. ஹால்டன் என்பது ஒரு இடத்தில் 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் நிப்பாட்டிவிட்டு சென்று விட்டு வந்து அந்த காரை எடுத்துக்கொண்டு செல்வதற்காக நிப்பாட்டுகின்ற இடத்தை ஹால்டன் பண்ணுவது என்று கூறுவார்கள். அடுத்ததாக ஹூப்பன். ஹூப்பன் என்றால் பேம் அவ்வாறு கோன் அடிப்பது இருக்கின்றது அல்லவா, மோட்டார் சைக்கிள் அல்லது காரில் போகும் பொழுது கோன் அடிப்போம், அதைத்தான் ஹூப்பன் பண்ணுவது என்று கூறுவார்கள். ஜெர்மன் நாட்டில் ஓன் அடிப்பது ஹூப்பன் பண்ணுவது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஹூப்பன் பண்ணுகின்ற தருணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் காவல்துறையினர்களுக்கு முன்னால் ஒரு காரணம் இல்லாமல் ஹூப்பன் பண்ணினீர்கள் என்றால் உங்களுக்கு ஸ்டாஃப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பாதுகாப்பாக நடந்து கொள்ளுங்கள். பிளிங்கன். பிளிங்கன் என்றால் வலது பக்கம் திரும்ப போகின்றீர்கள் அல்லது இடது பக்கம் திரும்ப போகின்றீர்கள் என்றால் திரும்புவதற்கு முன்பாக பிளிங்கன் பண்ண வேண்டும். லைட் விட்டு விட்டு பற்றி கொண்டிருக்கும் அல்லவா, அந்த லைட்டை போடுவதைத்தான் பிளிங்கன் பண்ணுவது என்று கூறுவார்கள். லெங்கன். லெங்க் ஷாட் என்றால் ஸ்டேரிங் இருக்கின்றது அல்லவா, காருக்குள் ஒரு வட்டமாக ஒரு சில்லு போன்று இருக்கும், அதை திரும்பினால் கார் திரும்பும், இங்கு வலது பக்கம் திருப்பினால் வலது பக்கம் திரும்பும், அதைத்தான் லெங்க் ஷாட் என்று கூறுவார்கள். ராட் என்றால் சில்லு, லெங்க் ராட் என்றால் திருப்புகின்ற சில்லு, அதைத்தான் லெங்க் ஷாட் என்று கூறுகின்றார்கள். காஸ் கேபன். காஸ் கேபன் என்றால் இந்த காஸ் என்பது இந்த கார் ஓட்டுகின்ற இந்த பகுதியில் எதற்காக காஸ் என்று குறிப்பிடப்படுகின்றது என்று பேச்சொல்லை பார்க்கும் பொழுது நான் உங்களுக்கு விரிவாக சொல்கின்றேன். காஸ் கேபன் என்றால் அக்ஸலேட் பண்ணுவது, ஆங்கிலத்தில் கார் குளிர்ந்து அவ்வாறு அக்ஸலேட் பண்ணுவார்கள் அல்லவா, அந்த அக்ஸலேட் பண்ணுவதை காஸ் கேபன் என்று கூறுவார்கள். அப்பீகன். நீங்கள் இடது பக்கம் போகப் போகின்றீர்களா வலது பக்கம் போக போகின்றீர்களா என்று உங்களுடைய காரை திருப்புகின்றீர்கள் அல்லவா, காரை திருப்புதல், அதைத்தான் அப்பீகன் பண்ணுவது என்று கூறுவார்கள். தி ஹவுஸ்வார்ட் நெய்மன். நெய்மன் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும், எடுத்தல், நெய்மன் எடுத்தல். அதையே ஹவுஸ்வார்ட் நெய்மன் என்றால் ஹவுஸ்வார்ட் என்பது நீங்கள் ஹைவேயில் போய்கொண்டிருக்கின்றீர்கள், அவுட்டோபானில் போய்கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வாறு ஹைவேயில் வேகமாக போய்கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒரு சிட்டிக்குள் இறங்கப் போகின்றீர்கள் அல்லது இன்னொரு ஹவுஸ்வார்ட் எடுத்து இன்னொரு அவுட்டோபானுக்கு ஏறப்போகின்றீர்கள் என்றால் முதலில் அந்த அவுட்டோபானில் இருந்து வெளியில் வர வேண்டும். அவ்வாறு வெளியில் வருகின்ற பகுதி ஒரு இடம் இருக்கின்றது, ஹவுஸ்வார்ட் என்று எழுதியப்பட்டிருப்பார்கள். தி ஹவுஸ்வார்ட், அதற்குள் இறங்கினீர்கள் என்றால் தான் உங்களால் வெளியில் வந்து ஒரு சிட்டிக்குள் செல்ல முடியும் அல்லது இன்னொரு அவுட்டோபான் எடுத்து செல்ல முடியும், அதைத்தான் தி ஹவுஸ்வார்ட் என்று கூறுவார்கள். அந்த ஹவுஸ்வார்ட்டுக்குள் செல்வதை ஹவுஸ்வார்ட் நெய்மன் என்று கூறுவார்கள். ஷால்டன். கங் என்று இருக்கின்றது, நான் பேச்சொல்லில் அதை பற்றி விரிவாக சொல்கின்றேன். அந்த கங் ஷால்டன், முதலாவது கியர் போடுவது, இரண்டாவது கங் என்றால் கியர், முதலாவது கியர் போடுவது, இரண்டாவது கியர் போடுவது, மூன்றாவது கியர் போடுவது, நாலாவது கியர் போடுவது, அஞ்சாவது கியர் போடுவது, இவ்வாறு போட்டுக்கொண்டே செல்வது இருக்கின்றது அல்லவா, அதைத்தான் கங் ஷால்டன் என்று கூறுவார்கள். ஐன்ஸ்டைகன். ஹவுஸ்டைகன், ஒரு காருக்குள் ஏறி இருக்கின்றீர்கள் என்றால் ஏறி இருத்தல், இறங்குதல் என்கின்ற ரெண்டு வினைச்சொற்கள் இருக்கின்றது அல்லவா, அதைத்தான் ஐன்ஸ்டைகன், ஹவுஸ்டைகன் என்று கூறுகின்றார்கள். கங் வெக்சன். நீங்கள் கங் ஷால்டன் என்பது ஒரு கங் போடுவது என்கின்ற அர்த்தத்திலும், கங் வெக்சல் என்பது கியரை மாற்றுதல், வெக்சல் என்பது மாற்றுதல், கியரை மாற்றுதல் என்கின்ற அர்த்தத்திலும் இருக்கின்றது. சிட்ஸ் ஐன்ஸ்டெலன். ஐன்ஸ்டெலன் என்றால் அசெட்டிங் என்கின்ற ஆங்கில வார்த்தையை பயன்படுத்திக் கொள்ளலாம். சிட்ஸ் ஐன்ஸ்டெலன் என்றால் நீங்கள் கதிரை உள்ளே ஏறியிருந்தவுடன் சீட் இருக்கின்றது அல்லவா, கார் கதிரை என்று நான் தமிழில் கூறினால் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் கார் சீட் என்று பார்த்துக் கொள்ளலாம். கார் சீட்டை உங்களுக்கு ஏற்றால் போல் மாற்றிக்கொள்ள வேண்டும். கீழே குப்ளுங் இருக்கின்றது, அதே நேரத்தில் பிரம்சை இருக்கின்றது, அதே நேரத்தில் காஸ் இருக்கின்றது, இவ்வாறு இவற்றை அனைத்தையும் உங்களுடைய காலால் மிதிக்கப் போகின்றீர்கள். அவ்வாறு காலால் மிதிக்க வேண்டுமென்றால் கால் உங்களுக்கு போதிய அளவு தூரத்தில் இருக்க வேண்டும். அதை இந்த சீட் இருக்கின்றது அல்லவா, சிட்ஸை ஷீவன் பண்ணுவதன் மூலமாகத்தான் நீங்கள் உங்களுடைய காலுடைய தூரத்தை கூட்டி குறைத்துக் கொள்ள முடியும். ஷீவன் பண்ணுவதை அதுக்கும் ஒரு வினைச்சொல் இங்கு கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்ததாக அன்ஷ்னலன். அன்ஷ்னலன் என்றால் பெல்ட் போடுதல், காருக்குள் ஏறி இருக்கும் பொழுது பெல்ட் போடுவது மிகவும் முக்கியமான ஒன்று, மறந்து விடாதீர்கள். பெல்ட் போடாவிட்டால் உங்களுக்கு 30 யூரோ ஸ்டாஃப கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது ஜெர்மன் நாட்டில், மறந்து விடாதீர்கள். ஸ்பீகல் குக்கன். நீங்கள் காருக்குள் மிகவும் முக்கியமான ஒன்று, இந்த ஸ்பீகல் குக்கன் செய்யாமல் நீங்கள் காரை எடுத்தீர்கள் என்றாலோ அல்லது காரை திருப்பினீர்கள் என்றாலோ உங்களுக்கு கார் லைசன்ஸ் இல்லாமல் போய்விடும், மறந்து விடாதீர்கள். அதனால் ஸ்பீகல் குக்கன் கண்டிப்பாக முக்கியமானது. ருக் ஸ்பீகல், சைட்டன் ஸ்பீகல் என்று 3 ஸ்பீகல் இருக்கின்றது, மறந்து விடாதீர்கள். அதை பார்க்காமல் காரை எடுக்கவும் கூடாது, நிப்பாட்டவும் கூடாது, ஓட்டவும் கூடாது. அத்தோடு இந்த வினைச்சொற்கள் பகுதி முடிவடைகின்றது. எப்போது பேச்சொற்களுக்கு வருவோம்.
கூகுளுக்கு சென்று தமிழ் டிக்.com என்று தேடுங்கள். இந்த வெப்சைட்டுக்கு சென்றீர்கள் என்றால், முதலாவதாக வருகின்ற இந்த வெப்சைட்டுக்கு சென்றீர்கள் என்றால், ஜெர்மன் மொழியை இலவசமாக கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் ஆங்கிலம், தமிழ் மற்றும் கணனி என்று அனைத்தையுமே ஒரே இடத்தில் இலவசமாக கற்றுக்கொள்வதற்கும் மற்றும் தமிழ் விளையாட்டுகள் மூலமாக தமிழை கற்றுக்கொள்வதற்குமான ஒரு பயனுள்ள வெப்சைட்டாக இந்த வெப்சைட் அமைந்திருக்கின்றது. சென்று பாருங்கள், படியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், பயனடையுங்கள் என்று கூறிக்கொண்டு வாருங்கள் மீண்டும் வீடியோவுக்கு செல்வோம். பேச்சொல்லில் முதலாவதாக நான் உங்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறேன். முதலாவது ஒரு பேச்சொல் பார்த்துவிட்டோம், ஃபியூரர்ஷைன். அதை நான் எவ்வாறு அந்த ஆப்பில் சென்று அதனுடைய மஸ்குலினா, ஃபெமினினா, நொய்ட்ராலா என்பதை பார்ப்பது என்று நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். அதே போன்று இந்த பேச்சொற்களுக்கான ஆர்டிக்கலை நான் இங்கு தருகின்றேன். நீங்கள் விரும்பினால் இதையும் வீட்டு பாடமாக எடுத்து எழுத முடியும். விரும்பினால் நீங்கள் அந்த ஆப்புக்குள் சென்று நீங்கள் அதற்கான அக்குசேட்டிவ், டாட்டிவ், ஜெனிடிவ் எவ்வாறு மாறுகின்றது என்பதை சேர்த்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எழுதும் பொழுது அக்குசேட்டிவ் என்றால் என்ன, டாட்டிவ் என்றால் என்ன, ஜெனிடிவ் என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு எழுத வேண்டும். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான விளக்கத்தை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவாக கொடுத்திருக்கிறேன். சென்று அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்ப்பதன் மூலமாக அக்குசேட்டிவ் என்றால் என்ன, டாட்டிவ் என்றால் என்ன, ஜெனிடிவ் என்றால் என்ன, நொமினேட்டிவ் என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதலாவதாக இப்போது பார்க்க இருக்கின்ற பேச்சொல் தி ஃபாஷூட. தி ஃபாஷூட, ஃபா என்றால் ஓடுதல், ஓட்டுதல் என்கின்ற அர்த்தத்தில் இருக்கின்றது. ஷூட் என்றால் பள்ளிக்கூடம், கார் ஓடுவதை கற்றுக்கொள்ளுகின்ற பள்ளிக்கூடம் என்கின்ற அர்த்தத்தில் தி ஃபாஷூட என்பது இருக்கின்றது. தே கங். இப்போது இந்த கங் என்பதை விரிவாக பார்ப்போம். கங் என்பது கியர். நீங்கள் சைக்கிள் ஓடும் பொழுது அந்த கியரை வடிவாக, கியர் மாற்றி ஓடுகின்ற சைக்கிள் இருக்கின்றது, அதில் நீங்கள் அந்த கியரை வடிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பச்சிட்கள் இருக்கின்றது அல்லவா, பெரிய பச்சில், சின்ன பச்சில், பின்னுக்கும் பச்சில் இருக்கின்றது. நீங்கள் உலக்கும் பொழுது ஒரு பெரிய பச்சிலில் இருந்து உலக்குகின்றீர்கள். சின்ன பச்சிலுக்கு அந்த உலக்குதல் சென்றால் நீங்கள் வேகமாக ஓடக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு மலையில் ஏறப்போகின்றீர்கள் என்றால் பெரிய பச்சிலை போட்டு பெரிய பச்சிலோட கொழுவி அவ்வாறு ஓடும். அதைத்தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் கியரில் ஓடுவது என்று கூறுவார்கள். இவ்வாறு கியர் மாற்றி ஓடும் பொழுது நீங்கள் மலையில் ஏறுவது இலகுவாக இருக்கும், அதே நேரத்தில் நீங்கள் வேகமாக ஓடக்கூடியதாகவும் இருக்கும். அதைத்தான் இந்த காரிலும் ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் என்று இருக்கின்றது. அந்த பட்சிட்களை மாற்றுவதைத்தான் கங் வெக்சல் என்று நாங்கள் ஏற்கனவே வினைச்சொல்லில் பார்த்திருக்கின்றோம். இங்கு கங் என்றால் என்ன, கியர். நீங்கள் அந்த கியர் பாருங்கள், இந்த இடத்தில் கார் ஓடும் பொழுது உங்களுடைய வலக்கையால், ஜெர்மனியில் இருப்பவர்கள் உங்களுடைய வலக்கையால் ஷார்டன் பண்ணுவதைத்தான் கியர் என்று கூறுகின்றார்கள், கங் என்று கூறுகின்றார்கள். ஜெர்மன் மொழியில் கங் என்று கூறுகின்றார்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். டே கங். தி குப்ளுங், காலுக்கடியில் மூன்று பெடால் இருக்கின்றது. இந்த பெடால் என்பது நீங்கள் தமிழில் பார்த்தீர்கள் என்றால் பெடல் கட்டை, பெடல் கட்டை என்று கூறுவோம் அல்லவா. அதைத்தான் பெடல் என்கின்ற வார்த்தை நாம் கொலனியில் இருந்தபடியால் இந்த ஆங்கில வார்த்தைகளையோ அல்லது இந்த ஹொலன் வார்த்தைகளோ உங்களால் பாவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பெடல் என்கின்ற வார்த்தை, அதைத்தான் இங்கு ஜெர்மன் மொழியிலும் பெடால் என்று கூறுகின்றார்கள். இதை குப்ளுங், பிரம்ச, காஸ் என்கின்ற மூன்று இருக்கின்றது. குப்ளுங் என்றால் என்ன என்றால் மோட்டர் இருக்கின்றது அல்லவா, காருக்குள் ஒரு மோட்டர் இருக்கின்றது. அந்த மோட்டர் இயங்குவதன் மூலமாகத்தான் கார் ஓடுகின்றது. ஆனால் இந்த மோட்டர் எடுத்த உடனேயே காரை ஓட்டுவது கிடையாது. இந்த குப்ளுங்கை நீங்கள் அமர்த்தி வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், காரை ஸ்டார்ட் பண்ணுகின்றீர்கள், மோட்டர் வேலை செய்ய தொடங்குகின்றது. அதற்கு பின்பாக குப்ளுங்கை மெதுவாக விடுகின்றீர்கள். அவ்வாறு விடும் பொழுது மோட்டரில் இருக்கின்ற பட்சிட்கள், சுத்தி கொண்டிருக்கின்ற பட்சிட்கள் மெதுவாக வந்து இந்த காரில் இருக்கின்ற சில்லில் இருக்கின்ற பட்சிட்களை சுற்ற தொடங்குகின்றது. அவ்வாறு சுற்ற தொடங்கும் பொழுது உங்களுடைய கார் முன்னோக்கி நகர்வது உங்களுக்கு தெரியும். அவ்வாறு முன்னோக்கி நகர தொடங்கும் பொழுது காஸ் கொடுக்க வேண்டும். நீங்கள் காசை கொடுத்தீர்கள் என்றால், காஸ் என்றால் என்ன, அக்சிலேட்டர், அக்சிலேட் பண்ணினீர்கள் என்றால் உங்களுடைய கார் முன்னோக்கி ஓட தொடங்கும். அவ்வாறு நீங்கள் காஸ் கொடுக்கவில்லை என்றால் அந்த மோட்டர் உங்களுடைய காரை இயக்குவதற்கான சக்தி போதாமை காரணமாக நொக்கடித்து நின்றுவிடும். அவ்வாறு கார் ஒரு கால் ஆடி போட்டு நின்றுவிடும். அவ்வாறு ஆடும் பொழுது உங்களுக்கு பயமாக இருக்கும். ஆனால் முதல் முறை கார் ஓடுபவர்களுக்கு இந்த நொக் பண்ணுவது என்பது சாதாரணமாக நடக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பல முறை நீங்கள் மீண்டும் மீண்டும் ஓட செய்யும் பொழுது அது இலகுவாக உங்களுக்கு கைப்பழக்கமாக, கால் பழக்கமாக வந்துவிடும். ஆகவே குப்ளுங், தி குப்ளுங்கை மெதுவாக விட்டு அந்த கார் லைட்டாக மூவ் பண்ண தொடங்கும் பொழுது காஸ் கொடுக்க வேண்டும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இப்பொழுது படிக்கின்ற அந்த பேச்சொல் தி குப்ளுங் நன்றாக இடது பக்கம் இருக்கின்றது. நடுவில் இருப்பது தி பிரம்ச. தி பிரம்ச என்றால் பிரேக். நீங்கள் அதை அமர்த்தி வைத்திருந்தீர்கள் என்றால் கார் மூவ் ஆகாது, அந்த இடத்திலேயே அப்படியே நிற்கும். அதைத்தான் பிரேக், அமர்த்தி வைத்திருப்பது. இந்த மூன்றுமே நீங்கள் அமர்த்தினீர்கள் என்றால் அது பாட்டிலேயே பின்னோக்கி வரும். அதற்குள் ஸ்பிரிங் இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் தேவைப்படும் பொழுது பயன்படுத்த வேண்டும், தேவையில்லை என்றால் அதுவே திரும்பி வந்துவிடும் என்பதுதான் காரணமாக இருக்கின்றது. குப்ளுங், தி குப்ளுங், தி பிரம்ச. மூன்றாவதாக இருப்பது தஸ் காஸ்.
இந்த காஸ் என்பது பெட்ரோல் இருக்கின்றது அல்லவா, எரிபொருள். அந்த எரிபொருளை உள்ளே லிக்விடாக கொடுக்கின்றீர்கள். அது நன்றாக ஒரு என்ஜினுக்குள் சென்று காஸாகத்தான் மாறுகின்றது. அதாவது வாயுவாக, பெட்ரோல் காஸாக மாறுகின்றது. அந்த காஸ் தான் எரிகின்றது. இப்போது அந்த காஸை நீங்கள் இந்த எக்ஸிலேட்டர் பண்ணும் பொழுதுதான் அங்கு எரிபொருள் உள்ளே செல்கின்றது. ஆகவே நீங்கள் இதை அமர்த்தும் பொழுது என்ன செய்கின்றீர்கள், காஸ் கொடுக்கின்றீர்கள். அதைத்தான் காஸ் கேபன் என்று வினைச்சொலில் படித்திருந்தோம். இப்போது இதற்கு பெயர் தஸ் காஸ் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் தான் இங்கு அதற்கு பெயரை தஸ் காஸ் என்று வைத்திருக்கின்றார்கள். தஸ் லெங்க் ராட். ராட் என்றால் சில், உங்களுக்கு நன்றாக தெரியும். லெங்க் ராட், லெங்கன் என்றால் திருப்புதல், லெங்க் ராட் என்றால் திருப்புகின்ற செல், ராட் என்பது தஸ் ராட். ஆகவே முழுமையாக இருக்கின்ற பேச்சொல்லுக்கு தஸ் லெங்க் ராட் என்று வருகின்றது. இதை நன்றாக தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களால் இலகுவாக ஃபாரன் பண்ணுவதை படிக்க முடியும், ஃபியூரர் ஷைனை இலகுவாக எடுக்க முடியும். ஆகவே இந்த வினைச்சொற்கள், இந்த பேச்சொற்களை எழுதி வைத்து படித்துக் கொள்ளுங்கள். தி ஹண்ட் பிரம்ச. ஹண்ட் பிரம்ச் என்பது ஜெர்மனை பொறுத்தவரையும் வலது பக்கம் இருக்கின்றது. ஏன் இரண்டு பிரம்ச வைத்திருக்கின்றார்கள், யோசித்து பாருங்கள். காலால் அமர்த்துகின்ற ஒரே ஒரு பிரம்ச இருந்தால் போதுமே என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த காலால் அமர்த்துகின்ற பிரம்ச நீங்கள் அமர்த்தும் பொழுது கார் நிற்கின்றது. நீங்கள் காலை எடுத்தீர்கள் என்றால் திரும்பி வந்துவிடும். நான் ஏற்கனவே சொன்னேன், அதற்குள் ஸ்பிரிங் இருக்கின்றது, மூன்றுமே திரும்பி வந்துவிடும் என்று. ஆனால் இந்த ஹண்ட் பிரம்ச் என்பது ஒரு முறை இழுத்தீர்கள் என்றால் இழுத்ததுதான் உங்களுடைய கார் அந்த இடத்திலேயே நிற்கும். ஏற்றத்தில் நிற்கும் பொழுது ஹேண்ட் பிரம்ஸை இழுத்து விட்டு நின்றீர்கள் என்றால் அப்படியே நிற்கும், கீழே இறங்காது. மீண்டும் அதை அமர்த்தி கீழே இழுத்து விட்டீர்கள் என்றால் தான் உங்களுடைய கார் மூவ் ஆக தொடங்கும். ஆகவே உங்களுடைய கார் முன்னுக்கோ பின்னுக்கோ அசையாமல் இருப்பதற்காக ஹேண்ட் பிரம்ஸ் என்பதை உறுதியான பிரம்ஸையாக அந்த இடத்தில் வைத்திருக்கின்றார்கள். தி ஹேண்ட் பிரம்ஸ். டே பிளிங்கர். நீங்கள் வலது பக்கம் திரும்ப போகின்றீர்கள், இடது பக்கம் திரும்ப போகின்றீர்கள் என்றால் பிளிங்கன் பண்ண வேண்டும். அவ்வாறு பிளிங்கன் பண்ணுவதற்கு விட்டு 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 பத்துகின்ற இந்த லைட்டை போட வேண்டும். இந்த லைட்டுக்கு என்ன பெயர், டே பிளிங்கர். இந்த லைட் காருக்குள் இருக்கின்ற லைட். அதே போன்று கார் ஓடுவதற்கு காருக்கு வெளியில் இருக்கின்ற ஒரு லைட் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதைத்தான் தி அம்பிள் என்று கூறுகின்றார்கள். தி அம்பிள் என்பதில் சிகப்பு லைட், பச்சை லைட், மஞ்சள் லைட் என்று மூன்று லைட் இருக்கின்றது. ஒரு சில நாடுகளில் இரண்டு லைட் மட்டும்தான் இருக்கின்றது, பிரான்ஸ் போன்ற நாடுகளில். ஏனென்றால் அங்கு நெரிசல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் வேகமாக ஆட்களை போக வைக்க வேண்டும் என்பதனால் அந்த மில்லி செகண்டை நீங்கள் அவர்கள் சேமித்துக் கொள்கின்றார்கள். அவ்வாறு சேமிப்பதன் மூலமாக போக்குவரத்தை வேகப்படுத்துகின்றார்கள். அதனால் இரண்டு லைட் மட்டும் வைத்திருக்கின்றார்கள், ரெட் அண்ட் கிரீன். ஆனால் பொதுவாக பல இடங்களில் ரெட், ஓரஞ்ச், கிரீன், சிகப்பு, செம்மஞ்சள், பச்சை என்று மூன்று லைட் இருக்கின்றது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த லைட் இருக்கின்ற இந்த இடத்தை தி அம்பிள் என்று கூறுகின்றார்கள். டே ரைஃபன். ரைஃபன் மிகவும் முக்கியமானது. கார் ஓடுவதற்கு நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். வெளிநாட்டை பொறுத்தவரையும் குளிர்காலம், வெயில் காலம் என்று வருகின்றது. குளிர்காலத்துக்கு ஒரு ரைஃபன் போட வேண்டும், வெயில் காலத்துக்கு ஒரு ரைஃபன் போட வேண்டும். ரைஃபன் என்றால் என்ன, டயர். காசில் இருக்கின்றது அல்லவா, அந்த டயர் இருக்கின்றது அல்லவா, நீங்கள் சமருக்கு ஒரு டயர் போட்டு விட வேண்டும், விண்டருக்கு இன்னொரு டயர் போட்டு விட வேண்டும். ஏன், ஏனென்றால் விண்டர் காலகட்டத்தில் அதிகமாக சறுக்கும். அதனால் சறுக்காமல் இருப்பதற்கு உராய்வு கூடிய டயர் போடுகின்றீர்கள். அதுவே சமர் காலகட்டத்தில் அதே டயரை போட்டு ஓடினால் வெடித்துவிடும். அந்த உராய்வு காரணமாக, வெப்பம் காரணமாக, வீதியில் ஏற்படுகின்ற உராய்வின் மூலமாக அதிக வெப்பம் ஏற்பட்டு வெடித்துவிடும். ஆகவே இன்னொரு டயர் போட வேண்டும். அதைத்தான் ரைஃபன் வெக்சல் என்று கூறுவார்கள். இந்த ரைஃபன் என்பது கார் சில், அந்த சில்லை அவ்வாறே வெக்சல் மாற்றிக்கொள்வார்கள். அதைத்தான் டே ரைஃபன் என்று கூறுவார்கள். நான்கு ரைஃபன் இருந்தால் தி ரைஃபன் என்று கூறுவார்கள். புளூரால், புளூராலுக்கு தி வருகின்றது, ஆனால் ரைஃபன் ரைஃபனாகத்தான் வருகின்றது. இந்த மாற்றங்களை இந்த ஆப்பிள்ஸ் என்று நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக டே ஷாய்பன் விஷ. ஷாய்பன் விஷ என்றால் என்ன, ஷாய்பன் என்பது உங்களுடைய கார் முன்பகுதியில் இருக்கின்ற கண்ணாடி இருக்கின்றதல்லவா, வெளியில் பார்க்கக்கூடிய கண்ணாடி இருக்கின்றது அல்லவா, அந்த கண்ணாடி, அந்த கண்ணாடி மழை நேரத்திலோ அல்லது அதில் ஏதாவது தூசி பட்டுவிட்டால் நீங்கள் இந்த ஷாய்பன் விஷர் என்பதன் மூலமாகத்தான் கிளீன் பண்ண முடியும். நீங்கள் கார் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே இறங்கி நீங்கள் கையால் கிளீன் பண்ண முடியாது அல்லவா. உதாரணத்துக்கு நீங்கள் விண்டர் காலத்தில் ஓடுகின்றீர்கள் என்றால் ஸ்னோ கொட்டும், அல்லது மழை நேரத்தில் ஓடுகின்றீர்கள் என்றால் மழை தண்ணீர் படும். அந்த தண்ணீரை ஒவ்வொரு முறையும் நீங்கள் கிளீன் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அதற்காகத்தான் ஒரு மோட்டர் உண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த மோட்டரில் இருக்கின்ற அந்த ரப்பர் அதை கிளீன் பண்ணி கொண்டிருக்கும். அதற்கு பேர் தான் ஷாய்பன் விஷர். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏல் என்கின்ற இந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது. நீங்கள் சமைக்கும் பொழுதும் உங்களுக்கு ஏல் தேவைப்படுகின்றது, அதே நேரத்தில் காருக்கும் உங்களுக்கு ஏல் தேவைப்படுகின்றது. ஏல் என்றால் எண்ணெய்.
காருக்கு இனத்துக்காக எண்ணெய் தேவைப்படுகின்றது என்றால் நீங்கள் மோட்டர் கார் மோட்டருக்குள் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை ஆயில் மாற்ற வேண்டும். அதை அங்கு டிஸ்பிளேயில் காட்டி காட்டும். உங்களுக்கு மாற்ற வேண்டும் என்றால் லைட் பத்தி காட்டும். அந்த லைட் பத்தினால் நீங்கள் உடனடியாக சென்று ஆயில் மாற்ற வேண்டும். அதே நேரத்தில் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை நீங்களாகவே காரை கொண்டு சென்று ஆயில் மாற்ற வேண்டும். மற்றும் பிரெம்ஸ் ஆயில் இருக்கின்றது, நீங்கள் பிரேக்குக்கு கூட ஆயில் மாற்ற வேண்டும். அந்த ஆயில் மாற்றுவதைத்தான் நீங்கள் ஆயில் என்கின்ற வார்த்தை உங்களுக்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தஸ் ஆயில் தேர் கோஃபராவ். கோஃபர் என்றால் நீங்கள் ஒரு சுற்றுலாவுக்கு செல்கின்றீர்கள் அல்லது இன்னொருவருடைய வீட்டுக்கு செல்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய உடை பையைகளை கொண்டு செல்வீர்கள், அதைத்தான் கோஃபர் என்று கூறுவார்கள். அந்த பையை வைக்கின்ற அந்த இடத்தை தான் தேர் கோஃபராவ் என்று கூறுகின்றார்கள். அடுத்ததாக தேர் பை ஃபார், நீங்கள் காரை ஓட்டுகின்றீர்கள், உங்களுக்கு பக்கத்தில் இருப்பவர் அவர் உங்களோடு சேர்ந்து காரை ஓடிக்கொண்டு கார் ஓடிக்கொண்டிருக்கின்றார், அவரைத்தான் பை ஃபாரர் என்று கூறுகின்றார்கள். இந்த பை ஃபாரருக்கு பெண்பால் எவ்வாறு வரும் என்று நீங்கள் தேடி கீழே இருக்கின்ற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் விரும்பினால் போடுங்கள். அடுத்தது இறுதியாக டே உன்ஃபால். உன்ஃபால் என்பது மிகவும் ஒரு முக்கியமான வார்த்தை. நீங்கள் வேகமாக கார் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது உன்ஃபால் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உன்ஃபால் என்றால் விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டால் அல்லது கார் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது வேறு ஒருவருக்கு விபத்து ஏற்பட்டு அவர் ஆபத்தில் இருந்தால் உடனடியாக நீங்கள் காவல்துறையினர்களுக்கு இங்கு இருக்கின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி காவல்துறையினர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், இவ்வாறு விபத்து நடந்துவிட்டது, இந்த இடத்தில் நடந்துவிட்டது, இப்படிப்பட்ட விபத்து நடந்திருக்கின்றது என்று அந்த விபத்துக்கான அனைத்து விளக்கத்தையும் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் உடனடியாக காவல்துறையினர்கள் 10 நிமிடத்துக்குள் காவல்துறையினர்கள் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு உடனடியாக வந்து நிற்பார்கள். அவர்கள் அனைத்து ஹெல்ப்பும் பண்ணுவார்கள். நீங்கள் மறக்காமல் டே உன்ஃபால் என்கின்ற இந்த வார்த்தையை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இன்றைய தினம் இந்த 32 வார்த்தைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வார்த்தைகளாக அமைந்திருக்கின்றது. இதுபோன்று உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுக்கு தெரியாத இன்னொருவருக்கு கூட பயனடைய வேண்டும் என்றால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கின்றீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கின்றேன். உங்கள் அன்பு நண்பன் சீனா.